Welcome to Tamil CAD Solution. In the video, we will talk about CAD projected element and constraint option. How to remove it in the video. So, now we will draw a drawing. So, we will delete the constraint. So, let's go to part design. Then, now we will draw a rectangle. Center point rectangle. Then dimensions kuduthukla. (200 by 100). Then extrude panikla. I mean pad. So direction reverse kuduthu na konjam extrude paniyaachi. Then again in the face select pannire ipo ஒரு half of the portion மட்டும் தான் ரெக்டாங்கிள் அதாவது ஃபார்ம் பண்ண போறேன். இந்த பாக்ஸ் மாதிரி இதை ஃபார்ம் பண்ண போறேன். இப்போ அதை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இருக்க ப்ரொஜெக்டர் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கிறேன். தென் இந்த லைன் டபுள் டைம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் இங்க மூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்றேன். என்னுடைய ஆப்ஜெக்ட் கொஞ்சம் செலக்ட் ஆகுது, ஸோ அதனால தான். ஓகே, சாரி, கண்ட்ரோல் செட். எனக்கு ஃபுல் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸோ அதனால கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் ஒரே ஒரு லைன், இந்த எட்ஜில் இருக்கிற ஒரு லைன் மட்டும் தான் வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லோ கலரில் ஹைலைட் ஆயிருக்கு. என்ன என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது ஸோ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிட்டிங் அந்த ரெக்டாங்கிள் 3D ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இது வந்துட்டு இருக்கு. அதோட கன்ஸ்ட்ரெயின் வந்து இதில் அப்ளை ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் போட்டு ஒரு பாக்ஸை கன்வெர்ட் பண்ணிடுறேன். டபுள் டைம் இதை ட்ரிம்மை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நான் ட்ரிம் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு லைன்ஸ் மட்டும் எனக்கு கன்ஸ்ட்ரெயினில் இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் ட்ராயிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே இதுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஸோ இந்த லைன் மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. என்னென்னா அது கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம தான் இப்போ கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லைனை பொறுத்து இது கோயின்சைட் ஆகிட்டு இருக்கு. தென் எக்ஸிஸ் ஸ்கெட்ச் போயிடுறேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் இந்த ஆப்ஜெக்டை. சேம் டிஸ்டன்ஸ் 77 இருக்குது. இப்போது இந்த ரெக்டாங்கிளோட ஃபர்ஸ்ட் வரைஞ்ச ரெக்டாங்கிளோட ஸ்கெட்சை எடிட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 400. இங்கே இருக்கிறது என்னென்னா ஒரு 200. ஓகே, இப்போ போயிட்டு எக்ஸிஸ் ஸ்கெட்ச் கொடுங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருந்தால, ஸோ அதுவும் எனக்கு இதே மாதிரி ஈக்குவல் டைமென்ஷன்ஸ்க்கு அது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி அந்த கன்ஸ்ட்ரெயின் நான் சொல்லியிருந்தேன்ல, மூணு எல்லோ கலர் லைன் மட்டும் ஆல்ரெடி ஒரு ரெக்டாங்கிளோட ஃபேஸை பேஸ் பண்ணி தான் இது ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே எனக்கு அப்ளை ஆயிருந்தது. அதனால தான் உங்களுக்கு இதுவும் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த ஃபார்ம் ஃபஸ்ட் செகண்டாக ஒரு பார்ட்டை ஃபார்ம் பண்ணது வந்து எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண அந்த ரெக்டாங்கிள் மட்டும்தான் எனக்கு டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் பண்ணியிருந்த அந்த கன்ஸ்ட்ரெயினை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நான் அகைன் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் இருந்தது. இப்போது செகண்ட் ஒன்னை நான் எடிட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன் ஸ்கெட்சை வந்து பேட் டூவோட ஸ்கெட்சை நான் எடிட் பண்ணிக்கிறேன். நான் சொல்லியிருந்த மாதிரி இங்கே இருக்கிற அந்த மூணு லைன்ஸுக்கு மட்டும் ஆல்ரெடி இருந்த ரெக்டாங்கிளோட கமாண்ட் வந்து, அதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அப்ளை ஆயிருக்கு. அதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணோம். ஸோ அதை டிசேபிள் பண்ணோம் அப்படின்னா ரைட் லிக் கொடுத்து ஐசோலேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ ஐசோலேட் கொடுத்தாவே உங்களுக்கு அந்த எல்லோ கலர் போயிடும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணி இது இல்லை அப்படின்றத எனக்கு மீனிங். ஸோ இதை ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக நான் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த நாலு லைன்ஸையும் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்னா ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷனை பற்றி. ஸோ ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக ஒரு க்ரீன் கலரில் எனக்கு ஹைலைட் ஆகும். தென் எக்ஸிஸ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வரைஞ்ச அதோட ஸ்கெட்சை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறேன். 500 (250). ஸோ எக்ஸிஸ் ஸ்கெட்ச் இப்போ ஓகே கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த டைமென்ஷன்ஸில் ப்ராப்பராக எனக்கு அப்படியே தான் இருக்கும். அந்த 100 by 100 கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ எப்பயுமே அந்த ஐசோலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரெயினை விட்டு இது தனியாக இருக்கும். ஸோ எப்பயுமே அதை ஐசோலேட்டர் யூஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு பெட்டர்.
நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண அந்த காம்போனன்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.